வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் தீர்றதுக்கான ஒரு எளிய பரிகார முறை தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பர்களே, இது வந்து மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம், மிகவும் எளிமையான பரிகாரம் கூட. என்ன பண்ணணும்னா, கடன் தீர்றதுக்கு சிவன் ஆலயத்தில், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு சிவன் கோயில், எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சிவன் ஆலயத்தில் நடக்கும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? பிரதோஷ நாள் என்னைக்குன்னு பார்த்துக்கோங்க. அன்றைக்கி பிரதோஷ நாளில் போயிட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் பூஜை கலந்துக்கோங்க. பூஜையில் கலந்துக்கிட்டு பாலும் தேனும் பச்சரிசி மாவும் அபிஷேகத்திற்கு கொடுக்கணும். சரியா? என்னென்ன பொருட்கள்? பால், தேன் மற்றும் பச்சரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா பிரதோஷம் அன்னைக்கு, அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் பால், தேன், பச்சரிசி மாவு கொடுத்து உங்கள் பெயரில் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? நீங்கள் வந்து சில பேர் கேட்பாங்க இல்லையா, சாமி பேருக்கா யார் பேருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி பேருக்கு சொல்லுங்கள், நம்ம பேருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நமக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் உங்கள் பேருக்கு தான் அந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக பண்ணணும். சரிங்களா? உங்கள் பண்ணிட்டு கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்ற ஒரே கோரிக்கை மட்டும்தான் நீங்கள் வைக்கிறோமே தவிர, ஐயோ கடன் பிரச்சனை தந்தாங்க, நான் உடம்பு சரியா செய்யாகணும், அப்புறம் வந்து நான் செக்லஸ் வாங்கணும், நெக்லஸ் வாங்கணும், செயின் வாங்கணும், அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு மண்டே வந்து நீங்கள் நிறைய வந்து ஒரிஜினல் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படின்ற ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் வச்சு பிரார்த்தனை செய்ய வேண்டும். நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் வச்சு அதை அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். இந்த சர்க்கரை பொங்கலை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிட்டு வந்துட்டால் கூட பண்ணிவிடுங்க. நண்பர்களே, நல்ல ஒரு நெய் ஊற்றி, நல்ல ஒரு நைவேத்தியம் வந்து இது வந்து செஞ்சு, இது வந்து சர்க்கரை பொங்கலாக செய்யுங்க. நைவேத்தியத்தை வேறு எதுவும் வேண்டாம். சர்க்கரை பொங்கல் செஞ்சு அன்னைக்கு பிரதோஷ வழிபாட்டுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஒரு இவ்வளோ தான் இதுக்கிறவங்களாம் தரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சும்மா நீங்கள் போகிறது வந்து போயிட்டு ஒரு 10-20 பேருக்காச்சும் நீங்கள் வரா மாதிரி பிரசாதத்துக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அன்னைக்கு பிரதோஷ நாள் அன்னைக்கு சிவன் கோயிலில் கொடுக்கணும். இப்படி செஞ்சுட்டு வர உங்களுக்கு கடன் கண்டிப்பாக தீர்ந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிரிகள் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகியும் போயிடுவாங்க. ஏன்னா இந்த பரிகாரங்களை வந்து நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட சொன்ன சில குறிப்புகளை தான் நம்ம உங்களுக்கு அங்கே கொடுத்துட்ருக்கோம். சரி நண்பர்களே, அடுத்த பதிவில் கண் திருஷ்டி விலகிறதுக்கும் வீட்டில் ஏற்படக்கூடிய சில நெகட்டிவ் இருக்கிற சில நெகட்டிவ் எனர்ஜி விலகிறதுக்கான சில பரிகார முறைகளை அடுத்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.